நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பருப்பு சாம்பாருங்க. சாம்பார் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கோல்டு டைமில் இதை சாப்பிட்லாங்க. நான் வந்து 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதில் ஒரு 10 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு விசில் வர விட்டுடலாங்க. ஒரு 3-5 விசில் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வெந்துட்டு நான் மசிச்சிட்டேன். சாம்பார் வந்து ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா ஃபீவர் வந்து சரியாயிடுங்க. பாருங்க, பருப்பு ஃபுல்லாக நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சிக்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து 2 வரமிளகாய் அதையும் போட்டுட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயங்க அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சாம்பார் வந்து மிளகு சேர்ந்துருக்கிறதுனால மருத்துவ குணம் மிக்குதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சாப்பிடணுங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிட்டு, தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி தனியே தெரியுது, எண்ணெய் தனியே தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. அந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்க, கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. தேவையானாலும் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், சாம்பார் வந்து பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் இதில் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேங்க, நீங்கள் சேர்த்தா சேர்த்துக்குங்க, தேவையில்லைனாலும் விட்டுடுங்க. சாம்பார் பொடி வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, சாம்பாரும் ரெடி ஆகுது. இப்போ வந்து தேவையானாலும் புளி ஊற்றிக்கலாங்க. புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. அது கொதித்து முடித்த அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்களா. கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கும்போது தாங்க இந்த மிளகு பருப்பு சாம்பார் வந்து சுவையாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.